கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பரம ஏழையையும் பணக்காரனாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏழையாக பிறக்கிறது வந்து யாரோட குத்தமும் இல்லை, ஆனால் ஏழையாக நம்ம சாகக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து பணத்தை சேர்க்கறதுக்கான நமக்கு அந்த அறிவும் ஆற்றலும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா செப்புத்தகரில் தான் வரையணும் இந்த எந்திரத்தை. இப்போ நான் வரைகிற மாதிரி 4x4 சைஸ் வர்ற மாதிரி கட்டங்களை நீங்கள் அமைச்சிக்கோங்க. 1, 2, 3. அதே போல் 1, 2, 3 இந்த மாதிரி 4x4 சைஸ் வர்ற மாதிரி எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன நம்பர்ஸ் அடைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். 19, 29, 30, 16, 22, 21, 21, 27, 20, 26, 25, 23, 31, 17, 18, 20. இந்த மாதிரி எண்களை நீங்கள் அடைச்ச பிறகு இதுக்கு கீழே வந்து உங்களுடைய பெயர் எழுதிங்க. இது வந்து நீங்கள் 6x6 சைஸ் தகடில் வரைஞ்சி வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3x3 சைஸ் வரைஞ்சி உங்கள் சட்டை பாக்கெட்டில் லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து தாயத்தா ரெடி பண்ணி, தாயத்துக்கு ஏற்ற அளவுக்கு தகடை ரெடி பண்ணி அதை சுருட்டி உள்ளே போட்டு தாயத்தை கட்டிக்கோங்க. தாயத்து கட்டுற மாதிரி இருந்தால் சிவப்பு கலரில் கயிறை வந்து நீங்கள் போட்டு கட்டிக்கணும். இது வந்து என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்றைக்கி செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குரு உரையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். மதியம் 12 மணி போல் செய்யுங்க. இது வந்து நீங்கள் செய்யும்போது இதுக்கு வந்து ஊதுவத்தி சாம்பிராணி காட்டுறது அவசியம். ஊதுவத்தி சாம்பிராணி காட்டுறது அவசியம். இந்த எந்திரத்தை வரைகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சிவன் கோயில், உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு சிவ பூஜை செய்யுங்க. உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். நீங்கள் சிவ பூஜைக்கு செல்லும்போது வில்வ மாலை வாங்கி கடவுளுக்கு சாத்துங்க. அப்படி இல்லாட்டி வில்வ இலைகளை நீங்கள் மாலையாக கோத்து நீங்கள் சாத்தலாம். அதே மாதிரி ஒரு கிலோவுக்கு விபூதி வாங்கி கொடுங்க கோவிலுக்கு. இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் உண்டு. நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரனாக வர்றதுக்கு 100% உங்களுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. இந்த எந்திரத்தை பயன்படுத்தி யாரோட வாழ்க்கையெல்லாம் வந்து மாற்றங்கள் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும். இதை பயன்படுத்தி நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. ஸோ மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவது இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கட்டும், அவங்க வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வந்து வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதை சம்மந்தப்பட்டன வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.